கம்பவுண்டரியா கம்பவுண்டரியா என்ன வேணும் சாமி? மாடு சிறை பிடிக்க மாட்டேங்குதுன்னு டாக்டர்கிட்ட கூட காட்டணுங்க. மாட்டு மூத்திரம் பிடிச்சிட்டு வா, பரிசோதனை பண்ணி பாக்கணும்னு டாக்டர் சொன்னாருங்க. அதாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்ப பிடிச்சதானே? சுட சுட பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். வேணா தொட்டு பாருங்க. அப்பா அஞ்சனேயா, எல்லாம் வெற்றியா முடியணும். டாக்டர் யோ, பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து தொந்தரவு பண்ற. சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது. இது ஆஞ்சு தானே, மனுஷன் நுழையலாம. உன்னை யாரு மனுஷன்னு சொன்னது? என் நிலைமையை பாத்தீங்களா? அது கூட என்ன பார்த்து சிரிக்குது. ஏன் டாக்டர் சார், அது நம்ம பரமரன் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? நம்ம பரமரன் சொல்லி என்னையா சேர்த்துக்க? சரி, என் கதை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சநேயரை கும்பிடுறீங்களே, அவரை மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா இருக்க போறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா? நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான். எத்தனை குதிரைய பாத்துருக்க, என்ன மீறி இது ஓடிடுமா? நான் புடிச்சா நிக்காதியா? அது மூணு ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதுதான முதல் ரவுண்ட். என்ன முதல் ரவுண்ட்? முதல் ரவுண்டுக்கே முடி தள்ளி போச்சு, ரெண்டாவது ரவுண்டுக்கு எப்படி வரப்போறாரோ? அதோ டாக்டர் வர்றாரு. ஐயோ டாக்டர், மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா, அதனால இன்னொரு தூக்கமே இல்ல, வாயெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு. அப்படியா? எங்க கொஞ்சம் வாயை திறங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம். நீங்க வெளியில நின்று வைத்தியம் பாப்பீங்களா, இல்ல வாய்க்குல இறங்கி வைத்தியம் பார்க்க போறீங்களா? யோ, வாயெல்லாம் புண்ணா இருக்கும் போதே இவ்வளவு திமுறா பேசுறிய. புண்ணு குணமாயிருச்சுன்னா நீ என்ன பேச்சு பேசுவ? ஏந்திரியா, பல்லாலே தேங்காய் திருக்கணும். டோக்கன் வேணும். உனக்கு எதுக்கு டோக்கன்? நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? கமலா. எங்க இருந்து வர்ற? முதல்ல பாம்பேல இருந்தேன், இப்ப உளுந்தூர்பேட்டையில இருக்கேன்.
கல்யாணம் ஆயிடுச்சா? மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன். எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? முதல்ல வியாதி குணமாட்டோம். என்ன வியாதி? எய்ட்ஸ். வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? அது என்னமோ தெரியல டாக்டர், கொஞ்ச நாளாவே சாதாரண விஷயத்துக்கெல்லாம் முணுக்கு முணுக்குன்னு கோபம் வருது. அப்படியா? எதுக்கெல்லாம் இப்படி கோபம் வருது? யாராவது கேள்வி கேட்டா கோபம் வருது. கேள்வி கேட்டா அனாவசியமா எதுக்குங்க கோச்சுக்கணும்? என்ன சொன்ன? என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து கேள்வி கேப்ப? ஐயா நீ டாக்டர்னா பெரிய கொம்புன்னு நினைப்போம் மனசுல. என்ன நினைச்சு கேட்கிற? கேட்டா கேட்கலாம். சொல்லியா? சொல்லு சொல்லியா? அட விழுங்க, என்ன விழுங்கியா? யோ ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆளை வச்சு அடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல டாக்டர், இந்த கதை ஏங்கிட்ட நடக்காது. விழுங்கியா? என்ன விழுங்க கேக்குறல? யோ சொல்லியா? எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு. ஐயோ, இங்க என்ன பேஷண்ட் என்ன? இன்னல ராத்திரி வயிற்று வலி தாங்க முடியாம மாடியில இருந்து சாடி செத்து போச்சு. ஓ காட், அவனுக்கு நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணலாம் இருந்தேனே. பரவாயில்ல, விடுங்க டாக்டர், ஒரு நாள் முன்னாடியே போயிட்டான். ஐ எத்தனை முறை பறஞ்சாலும் திருந்த மாட்டியா? எப்பவும் குறும்புதான. உன் வயசு என்னால பாக்க முடியாது. நீ நின்னா உன் காலை உன்னால பாக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே. திறந்தவே மாட்டியா? மாட்டேன். போட. ஹாஸ்பிடல் அது உங்க டாக்டர். ரொம்பதான் அதட்டலா கேக்குறீங்களே. நீங்க டாக்டருக்கு ஏதாவது கைமாத்து கொடுத்துருக்கீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். டிரஸ் அப் பார்த்தா எம்டிவில இருந்து வந்த மாதிரி இருக்குது. அடையாளத்துக்கு ஏதாவது கார்டு இருக்குதா? எதே ஐடென்டி கார்டு இருக்குதா? காட்டிடுமா? வேண்டாங்க. நீ கம்பவுண்டர் தானே? ஆமா. தொப்பி எடுத்து போடு. வேண்டாங்க, அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும். டூ வாட் ஐ சே. மிரட்டுறீங்களே. ஆஸ்பத்திரின்னு பேரு இவ்வளவு நாத்தமா இருக்கு? இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, பக்கத்துல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. அதோட மட்டும் இல்லீங்க, அங்க ஒரு கம்பவுண்ட் இருக்கான், அவன் கொட்டாய் விட்டுருப்பான் போல இருக்குது. என்னதே கரடிக்கு செனை பிடிக்கணுமா? யோ பையா போன. என்னென்ன மனசு நினைச்சானா இல்ல மிருகம் நினைச்சானா? டாக்டர் சார், வாங்க உட்காரு. தேங்க் யூ. நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தாராளமா கேளுங்க. டாக்டர் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா கம்பவுண்டர் சார்? நான் கம்பவுண்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தோள்லயே தொப்பியை சொருகி வச்சிருக்கீங்களே. என்ன கம்பவுண்டர் சாதாரண நினைச்சுக்காதீங்க. இங்க மாத்திரை கொடுக்கணும் நான் தான், ஊசி போடணும் நான் தான். ஏன் டாக்டரே சில நேரம் படுத்துக்கிட்டா அவருக்கு நான் தான் ஊசி போடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு சும்மா இருக்கேன், ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா? நர்ஸ் வேலையா? ஒரு கம்பவுண்டருக்கு முன்னாடி நான் உட்கார்லாமா? எந்திரி எந்திரி எந்திரிமா. ஓகே உட்காருங்க உட்காருங்க. எங்க டாக்டர் பொம்பளைகளுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு, இருந்தாலும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்க டாக்டர் ஏன் பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு? அந்த ஆளு ஒரு ஆஞ்சலி பக்தரு, பொம்பளை கண்டா ஏறது கூட போக மாட்டாரு. எங்க டாக்டருக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்த உடனே அவருடைய இதய துடிப்பே அதிகமாயிடும். எல்லா பொண்ணுங்களோடையும் திருச்சி பேசணும்னு ஆசைப்படுவாரு, ஆனா டர் ஆயிடுவாரு. பயம் ஜாஸ்தி. ஏன் அவ்வளவு பயம்? எங்க டாக்டர் குடும்பம் இருக்க ரொம்ப ஒத்துமையான குடும்பம். அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறவங்க. பக்கத்துல இருக்காரு டாக்டர் ராஜா, அது இவரோட தம்பி தான். இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்தது இல்ல. எங்க தனக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க பயத்துலதான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கிறாம இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும், அவருக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது? அது மட்டுமா, அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான். அதாவது எல்லா டாக்டர்களாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒன்னு எடுத்து அதை குணப்படுத்தணுமா, அது ஒரு பெரிய சாதனையா. இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது? ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே, இதை எடுத்துட்டுமா? சொல்லி அனுப்புறேன். சரி அப்ப நான் போயிட்டு வரேன். அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பாத்து வந்து சேர்ற. அது வரைக்கும் என்ன மறந்துட மாட்டீங்களே? இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும்? நான் அழகா இருக்கேனா? ஐயோ ஐயோ பங்கோலி, நான் அழகா இருக்கேன். பருத்து பருத்து. ஓ டேய் குப்புசாமி. யார் பேசுறது? நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன். என்ன சாமி? அந்த பொண்ணுதான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பாத்தது இல்ல?
ஐலாண்ட்ஸ் டாக்டர் ரவுண்ட்ஸ் வரார். குட் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ, போயிட்டீங்களா? இன்னும் இருக்கீங்களா? ஓகே. பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு டாக்டர். எக்ஸ்ரே கொடுங்க. மேரி, இந்த உடம்புக்கு எதுக்கா எக்ஸ்ரே எடுத்த? என்னையா டார்ச் அடிச்சு பார்த்தாலே எல்லாம் தெரியுமே டாக்டர். சாரி டாக்டர், உணர்ச்சி வசப்பட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு? எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். எப்பெல்லாம் சிகரெட் பிடிப்பீங்க? எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறேனோ அப்பெல்லாம் தம் அடிப்பேன். எப்பெல்லாம் தண்ணி அடிப்பீங்க? எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்றேனோ அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன். எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க? எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். ஏன் சார், இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களே? கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு. அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர். அதனால பாடி ஒண்ணு அஃபெக்ட் ஆகாத. அப்போ எஸ், இவருக்கு மூங்கில் கீத்து மேல எல்லாம் சொல்லிடு. ஐயோ, இவர் கிறிஸ்டியன். அப்ப பெட்டிக்கு சொல்லு. இவருக்கு எதுக்கு பெட்டி? சூட் கேஸ் போதுமே. அப்ப விஐபியா சொல்லு. என்னையா கண்ணையா, எப்படி இருக்கா டாக்டர்? சௌக்கியங்களா? உன் மயக்கம்லாம் எப்படி இருக்கு? அப்பப்ப வருது, அப்பப்ப போகுது. அது என்ன, உன் சொந்தக்காரங்களா என்ன அடிக்கடி வந்து போறதுக்கு? மேரி, போய் காட்டன் எடுத்துட்டு வா. ஒரு 50 ரூபா கேட்டா தரமாட்டேன்ட்ட. போகும்போது என்னையா கொண்டு போக போற? இப்போ ப்ரெஷர் இறங்குதியா? ஏறிச்சு மேரி, போய் தர்மோமீட்டர் எடுத்துட்டு போ. ஏறுது ஏறுது. அப்ப பிபி ஸ்டடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா? ஒரு நிமிஷம் டாக்டர். மேரி, நீ கொஞ்சம் தள்ளிப்போ. இப்ப இறங்கிருக்குமே. இறங்கிடுச்சு. இப்ப ஏற வைக்கட்டுமா? மேரி, நீ கொஞ்சம் பக்கத்துல வா. இப்போ ஏறிடுச்சு. எப்படி அதெல்லாம் டாக்டர்? இவர் பிபி ஏறி இறங்கிறதுக்கு காரணம் இவர் உடம்புல டாக்டர், நம்ம மேரி தான். பார்வதி, டாக்டர் வந்த உடனே எப்போ வீட்டுக்கு போலான்னு கேட்டு. வாட் மிஸ்டர் கணபதி, இப்ப நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்கு டாக்டர். இவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வராத. டோன்ட் வரி, ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நீங்க வீட்டுக்கே கூட்டு போலாம். அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடு. சரி டாக்டர். என்ன மிஸ்டர் கணபதி, நீங்க வீட்டுக்கு போலாமா? டாக்டரே சொல்லிட்டாரு. இந்தாங்க இதுவரைக்கான பில்லு. ஹலோ க்ளோஸ். அவசரப்படாத நைனா, டாக்டர் இப்ப வந்துருவாரு. நல்ல பிள்ளையில, செல்ல பிள்ளையில, என் கண்ணு பிள்ளையில, நல்ல பிள்ளை. கொண்டு போய குழந்தை இல்ல நைனா, பாம்பு. நாவராஜா ஐயா, நீ கத்தாத. நாவராஜா மிரள்றான் பாரு. பாம்புக்கு என்ன வியாதி? இத சாதாரண பாம்பு நினைச்சுக்காதமா. ராமநாதன் சார் படத்துல எல்லாம் நடிச்சுக்குது. அவர் படத்துல டைப் அடிக்கும், பூ பறிக்கும், குழந்தை அழுதா தொட்டில் ஆட்டம், வில்லன துரத்தும். இத ஜனங்க பாத்து பாத்து கை தட்டி திஷ்டி பட்டு போச்சுப்பா. திஷ்டி பட்டா மந்திரிச்சு தயத்து கட்டியா? ஏன் எங்க உணாத்த? 2-3 நாளா பால் முட்டை எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான். பேஜாரா இருக்குது. மருந்து எதாச்சும் கொடுப்பா? இந்த சின்ன விஷயத்துக்கு நான் மருந்து கொடுக்கறது இல்ல. உள்ள டாக்டர் இருக்காரு, அவர் கொடுப்பார். போ. ஒரு நல்ல கேஸ் வந்திருக்கு. இந்த பாம்பு எதுவுமே சாப்பிடுறது? கொஞ்சம் பாருங்க. வாயத்துற பாம்பு வாயத்துறையா சார்? ஹார்மோனே வாசிக்கிற நரம்பு டெஸ்ட் பண்ணையா? ஒண்ணும் கவலைப்படாத, ஒரு மருந்து எழுதி தரேன், எல்லாம் சரியா போயிடும். குப்சாமி, இந்த மருந்த கலை கூட. சார், இந்த பாம்பின் கால் பாம்பரியும் சொல்றாங்களே, பாம்பு கால் இருக்கா சார்? பாம்பு கால பாக்கணுமா? காமியா இந்த பார். இல்ல, பாம்பு கால் இல்ல, பாம்படிதான் இருக்கு. ஏன் சார், மருந்து தேன்ல கழிச்சு கொடுக்கலாமா? தேன்ல கலந்து வேணா நீ சாப்பிடு. பாம்புக்கு முட்டையில 3 வேளை கலந்து கொடு, சரியா போயிடும். சரி, கொடுக்குறப்பா. இந்தா இத 3 வேளை கொடு. எவ்வளவு தரணும்பா? 50 ரூபா. இந்தா. யோ பாம்பு, நம்மள கொஞ்சம் கவனியா. இந்தா குட்டி பாம்பு, நீ வச்சுக்கோ. யோ பாம்பு, ஐயோ யோ பாம்பு. அட பாம்பு, இங்க போய் நான் கொஞ்சம் கேட்டா. அண்ணாத்தா, கம்பவுண்டர் அண்ணாத்தா, எங்க போயிருக்கோ? அது யோ யோ, என்ன தேடுற? அன்னைக்கு டாக்டர் கிட்ட பாம்பு காட்ட வந்தப்போ கூட இருந்த இன்னொரு நல்ல பாம்பு தப்பிச்சு பூச்சுப்பா. அதுக்கு இந்த கத்துக்கத்துற? அட புரியாம பேசாதப்பா, அந்த பாம்புக்கு இன்னும் பல்லு புடுங்களா? ஓஹோ, எது பல்லு புடுங்களையா? இதுக்குள்ள போய் ஒளிஞ்சு நிறுவனா? யோ, மறுபடி ஊதியா? நான் மறுபடி ஊதுனா பிசுறு அடிக்கும். ஆமா, இவர் பெரிய வித்துவானு. யோ, ஊதி பாம்பு போட பல்லு முடியாது வா. மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதும். அதுக்காக இப்படி பெஞ்சு மேலாம் ஏறி பயந்து மரியாதை கொடுக்க வேண்டாம். அட, நீங்க வேற. இவன் கொண்டு வந்த நல்ல பாம்பு தப்பிச்சு போய் இங்க சுத்துதான். இவ்வளவுதானா பாம்புக்கு அப்படி பயப்படுறீங்க? யோ, இறங்கியா கீழ? நீங்க வேணா நில்லுங்க, அந்த பாம்புக்கு இன்னும் பல்லே புடுங்களையா? ஐயோ பாம்பு, நல்ல வேலை பக்கத்து ஆஸ்பத்திரி இங்க வரவே வராது. அப்போ தியேட்டருக்கு போனியா? போனேன் டாக்டர். இன்னைக்கு ஹவுஸ் ஃபுல் டிக்கெட் கிடைக்கல. ஐயோ, நான் ஆபரேஷன் தியேட்டர் சொன்னையா? ஸ்டெதஸ்கோப்ப மறந்துட்டேன். அதாயா காதுல மாட்டி நெஞ்சில வச்சு பாப்பனேன். அத ரூம்ல வச்சுட்டு போய் எடுத்துட்டு வா. சரி டாக்டர். சுத்தம் பழகி
மலையாள செவ்வா பழகி கேரளா உன்னை வனத்தினில தென்னை மரத்தினில ஏன் டாக்டர் எறும்பு பூந்தா எப்படி சொறிவான் நீ சொரிஞ்சு விடு என்ன ப்ராப்ளம் டாக்டர் இவருக்கு ரெண்டு வாரத்துல 20 கிலோ எடை குறைஞ்சிருச்சேன்ற வருத்தத்துல தூக்கமே வரலையா டாக்டர் நியாயமான ப்ராப்ளம் என்ன போய் கொட்டாய விட்டா தூங்கிட்டான் நீங்க தொட்டீங்க ராசியான கை நோய் குணமாயிடுச்சு அப்ப நெக்ஸ்ட் இவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்போ டாக்டர் இவர் பேர் நாகராஜன் நேற்று ராத்திரி பாம்பு கடிச்சு வந்து படுத்து கிடக்காரு முட்டையும் பால் தான் சாப்பிடாரு நான் இருக்கேன் சார் நான் இருக்கேன்னு சொல்றேன் சொல்லிக்கிறாரு சரி சரி உங்களை பாம்பு எப்ப கடிச்சது நல்லா கடிக்கல நீ நல்லா கடிக்க போகுது பாம்பு ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்ப செத்த கொடு ஏன் சார் பயப்படுறீங்க வாங்க மாட்டியா என்ன கல்யாணம் இல்ல உட்கார கூட இடத்துல உட்கார்ந்துருக்கியே ஐயோ உனக்கு லஞ்சம் கொடுக்கலாம்னு அவங்க பணம் இல்லையப்பா ஐயோ ஐயோ காப்பாத்துங்கய்யா வாங்க டாக்டர் நல்ல பாப்பதா ஐயா என்னையா அப்படி போற நீலாம் மனசுல காப்பாத்த டாக்டர் பாம்பு கிடைக்கலையே தப்பிச்சிட்டேன் பாம்பு பாம்பு பாம்பு